தன்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. எனது யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கோவை சிவசக்தி ஜோதிடர். இப்போ நம்ம ரோட்டில் போயிட்டுருப்போம், பார்த்துருப்போம் இல்லைங்களா, ஆஞ்சநேயருக்கு மிக உயரமான சிலைகளை வைப்பாங்க. இன்றைக்கி முருகரும் அந்த மாதிரி வச்சுட்டு வராங்க. ஆஞ்சநேயருக்கு அதிகமாக இருக்கும், காளி இருக்கும், ஓங்கார காளிகள். பொதுவாக ஆஞ்சநேயருக்கு இந்த மாதிரி உயரமான சிலைகள் அமைக்கப்படுறாங்க, அது ரொம்ப நல்லதுங்களா செய்யலாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த உயரமான சிலைகள் அப்படின்னும் போது கருங்கல்ல அந்த மாதிரி சிலைகள் வராதுங்க, கம்பி இட்டுங்க, அப்புறம் சிமெண்ட்டு கலவைகள் போட்டு அந்த ஒரு கலவையில் தான் அந்த மாதிரி சிலைகளை வந்து பிரதிஷ்டை செய்ய முடியுமா ஒழிய அவர் உயரம் கட் சிலைகளை வந்து அமைக்க முடியாதுங்க. அந்த சிலைகளை அமைச்சு போட்டுங்க. அந்த சிலை கீழே பார்த்திங்கன்னா ஒரு அடி ஒன்றரை அடியில் ஒரு சிலை வச்சுருப்பாங்க, ஆஞ்சநேயர் சிலை. அதுக்கு பாலாபிஷேகங்கள், பூஜை புனஸ்காரங்கள், அந்த மாதிரி நிவேத்தனங்கள் அந்த மாதிரி வைத்து வழிபாடுகள் செய்யும் போது மெயின் பூஜை அதுக்கு நடக்குங்க. ஸோ அப்போ இதனுடைய ஒரு ஆகர்ஷண சக்தி அந்த மேலே இருக்கிற சிலைக்கு ரீச் ஆகுங்க. ஸோ அப்போ அதுக்கு உண்டான ஒரு வைப்ரேட் நிலைகள்ன்றது கீழ் சிலைகள் மூலியமாக மேலுக்கு போய்க்குங்க, புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு நிலைகளே அதிகமான ஒரு நிலைகளாக ஏற்படுத்தி கொடுக்குங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். இந்த மாதிரி சிலைகளை அமைக்கிறதுனால ஒன்றும் தவறு எதுவும் இல்லைங்க, புரியுதுங்களா? நன்றி, வணக்கம்.